ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்க பேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் வந்து எப்படி தூங்கி எழுந்திருக்கணும், அது மாதிரி எவ்வளோ நேரம் வந்து தூங்கணும், மதியம் வந்து தூங்கலாமா, இந்த மாதிரி நிறைய சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கேளுங்க. உங்களுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் உடனே கொண்டு வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஒரு 4 மந்த் வரைக்கும் நம்ம எதுவுமே கண்டுக்க தேவையில்லைங்க. ஏன்னா 4 மந்த் வரைக்குமே வாமிட்டிங் சென்சேஷன், மார்னிங் சிக்னஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். சிலருக்கு டெலிவரி வரை கூட இருக்கும். ஆனால் ஒரு 100% சொல்லணும் அப்படின்னா 4 மந்த் வரைக்கும் தான் நிறைய பேருக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி வேணாலும் தூங்கிக்கலாம், மதியமும் தூங்கிக்கலாம், நைட்டு தூங்கிக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் 5 மந்த்துக்கு மேலே சரிங்களா, மதியம் தூங்குறதை கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். நைட்டு குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். நாங்கள் பிரித்து பிரித்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரித்து பிரித்து தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 டே, அதாவது 24 ஹவர்ஸ்னால் நீங்கள் அதில் 7 ஹவர்ஸ் தான் தூங்கணும், 7 மணி நேரம் தான் தூங்கணும். ரொம்ப போட்டு தூங்கிட்டே இருக்கக்கூடாது, குழந்தை ரொம்ப சிவம்பேறியாரு. ஏன்னா 5 மந்த்துக்கு மேலே குழந்தை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே கவனிக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே 7 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும் சரிங்களா. அதுக்கு குறைவாகவும் தூங்கக்கூடாது, 7 மணி நேரம் தூங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியமும் ராத்திரியும் வர மாதிரி 7 மணி நேரம் சரிங்களா பிரித்து பிரித்து தூங்கிக்கலாம். ஸோ மதியம் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்படிலாம் நைட்டு முழிச்சிருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. 1 நாள் 2 நாள் தப்பு செஞ்சால் ப்ராப்ளம் இல்லை. டெய்லியும் வந்து இதை பழக்கப்படுத்தக்கூடாது. மதியம் ரொம்ப நேரம் தூங்காதீங்க 5 மந்த்துக்கு மேலே சரிங்களா. ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம பேசுகிறதுலேருந்து நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே கவனிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ ஸ்லீப்பிங் பொசிஷன் எந்த மாதிரி இருக்கணும், இந்த இமேஜை பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்கிறோம் அப்படின்னா அதுவுமே 4 மந்த் வரைக்கும் தான், அதுக்கு மேலே கட்டாயம் வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்கக்கூடாது. அந்த 4 மந்த்துமே நம்ம எப்படி படுக்கணும் அப்படின்னா, நம்ம 2 காலுக்கு நடுவில் வந்து சின்ன பில்லோ ஒன்று வச்சுக்கணும் சரிங்களா. இந்த இமேஜில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுவுமே ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்தே 1 சைடு படுத்து பழக ஆரம்பிச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம வந்து படுக்க முடியாது. ஆனால் 4 மந்த் வரைக்கும் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம், குழந்தைக்கும் நமக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு மேலே கட்டாயம் நீங்கள் லெஃப்ட் சைடு மட்டும்தான் திரும்பி படுக்கணும். சப்போஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன், அது வரைக்கும் நான் எப்படி படுக்கணும்னா இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுக்கணும். 2 காலுக்கும் நடுவில் வந்து நீங்கள் பில்லோ வச்சு படுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜில் இருக்க பார்த்தீங்களா, அவங்களே இன்ட்டு போட்டு ராங் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படுக்கக்கூடாது, அது வந்து தப்பான மெத்தட் சரிங்களா. அது வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே படுக்கிறக்கூடிய ஒரு இது. ஏன்னா குழந்தைக்கு தேவையான அந்த காற்று, குழந்தைக்கு தேவையான பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாமே ரொம்ப கரெக்டாக நமக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே படுக்கக்கூடாது. படுத்தால் செகண்ட் இமேஜில் இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. அதுவுமே 4 மந்த் வரைக்கும் தான், 5 மந்த்துக்கு மேலே 1 சைடு படுக்கணும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மந்த்துக்கு மேலே படுக்கக்கூடிய ஸ்லீப்பிங் பொசிஷன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 4 மந்த்து வரைக்கும் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக படுக்கணும், அப்படி படுத்தாலும் பில்லோ வச்சுக்கணும். இப்போ 5 மந்த் ஆகிடுச்சு, நான் ரைட் சைடு படுக்கலாமா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் படுத்துக்கலாம். அதுக்கு மேலே ரைட் சைடு திரும்பி படுக்கக்கூடாது. கட்டாயம் நீங்கள் இந்த இமேஜ் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும், அவங்க லெஃப்ட் சைடு தான் படுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கை எப்படி வச்சுக்காங்கன்னு பாருங்கள், 2 காலுக்கும் நடுவில் வந்து பில்லோ வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் இப்படி படுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்தாலே ஓகே தான். பட் ஆனால் ஏன் அந்த பில்லோ வச்சுக்கிற சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், காலு ரொம்ப நேரம் ரெண்டு காலையும் ஒரே இடத்துல போடும்போது அவங்களுக்கு ஒரு பெயின் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு காலுக்கும் நடுவில் பில்லோ வச்சு படுக்கும்போது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்றக்காக தான் அது சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ஒரு சைடே படுக்க முடியல அப்படின்றவங்களும் இந்த பில்லோ மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கணும், ரைட் சைடு படுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ரைட் சைடு படுக்க சிலருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் குழந்தைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகணும், குழந்தை மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்லீப்பிங் பொசிஷன் பண்ணணும், எவ்வளோ நேரம் தூங்கணும் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எப்படி உட்காரணும், எப்படி உட்காந்து எந்திரிக்கணும், ஸோ எந்த பொசிஷன்லாம் நம்ம உட்காரக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றை கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கீழே கேளுங்க, உங்களுக்கான டவுட் உடனே கொண்டு ரிப்ளை பண்ணப்படும். அடுத்த நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.